உங்களை காத்துக்கொள்ளுங்கிறப்ப என்னைய காத்துக்கிற வேண்டிய நிலையில சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டா, சில சகோதரர்கள் வந்து அநியாயத்துக்கு அவர்கள் இந்த பொய்களை சொல்லி தப்பு பிரச்சாரம் பண்ணி அவங்க பாவத்தை சம்மந்துகிட்டு இருக்கிறாங்க. சில பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி சில விவரங்கள் நான் சொல்லித்தான் வேண்டியிருக்கு. என்ன விவரங்கள்டா, இப்ப இந்த பிரச்சாரம் பண்றோம், இந்த 25 நாள் ஆச்சு, 26 நாள் ஆச்சா, 26 நாள் உட்காந்துட்டு 26 நாள் எவ்வளவு கிடைச்சிருக்கேன், அப்படியா இருக்கு, எப்படி யாரு உங்களும் பேச, நம்ம ஆளுக்கு பேசிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள், 26 நாளை கத்திருக்காங்க, சும்மாவா ஆதாயம் இல்லாமையா இப்படிங்கிறது. சகர் நோன்பு நேரம், சகர் நேரம் ரகத்தை விளம்பரம் வருது, அது 5-6 லட்சம் ரூபா அப்படி எல்லாம் என்ன செய்யறது, இது மாதிரியா பேச்சுக்கள் இல்ல எல்லாம் சொல்ல முடியாது. இங்க பேசப்பட்டிருக்கு, ஆபீஸ்ல இருந்துகிட்டே வந்துகிட்டு பழைய கழுவி இருக்கிறாங்க. விளங்குதா, ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளணும். 20 வருட காலத்துல இந்த பேசுறோம் இல்லையா, பேசுறதுக்கு எவங்கிட்ட எதுவும் வாங்கின கிடையாது. விளங்குதா, இப்ப பேசுறதுக்கும் சரி, டிவியில பேசுறதுக்கும் சரி, சகர் நோம்பு நேரத்திலையும் சரி, சகர் நேரத்திலையும் சரி, இஸ்லாம் இணைய மார்க்கத்திலையும் சரி, அதெல்லாம் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறதுலையும் சரி, அதை ஒளிபரப்புலையும் சரி, அதுல கிடைக்கிற லாபத்திலையும் சரி, நஷ்டத்திலையும் சரி, எனக்கு எந்த பங்கும் கிடையாது. இப்ப சகர் நேரம் பண்றாங்கன்னா அதுல சில லாபங்கள் கிடைக்கும்னா முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுக்கு அது சேரும். அதுல இருந்து உணர்வு நடத்துறாங்க, ஒற்றுமை நடத்துறாங்க, பொதுவான காரியங்களுக்கு பயன்படுமே தவிர அதுல இருந்து எனக்கு சல்லி காசு கிடையாது, வாங்குறதும் கிடையாது, அவங்க கொடுக்கறதும் கிடையாது, கொடுத்தாலும் வாங்குறதும் கிடையாது. ஏன்னு கேட்டா, இதெல்லாம் சொல்லி இந்த ஆடியோ கேசட் விற்கிறாங்க, வீடியோ கேசட் விற்கிறாங்க, சிடி விற்கிறாங்க, எனக்கு ஏதாவது கமிஷனா, அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பண்ணிக்கலாம், விளங்குதா, யார் வேணாலும் என்ன செய்யலாம், யார் வேணாலும் போட்டு யார் வேணாலும் வித்துக்கலாம். இப்படிதான் 20 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கூடத்துக்கும் உங்கள்ட்ட வந்து 10 காசு வாங்கினது கிடையாது, ஆனா அது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்க, நடந்துட்டு இருக்குது. சும்மா கத்த முடியும் கத்துவோம் அப்படின்னு நினைக்கலாம். 30 நாளைக்கு கத்துனா ஒரு பாயில பறக்கத்து இல்லாமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கு மனிதன்கிற முறையில நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அது தவறு. யாரிடம் என்ன செய்யறது இல்ல, எந்த வீடியோ கேசட் போட்டாலும் சரி, ஆடியோ போட்டாலும் சரி, மீட்டிங்ல கலந்து கொண்டாலும் சரி, ஒண்ணும் கிடையாது. புரோக்ராம் போக்குவரத்து செலவு கூட பல இடங்கள்ல வாங்குறது கிடையாது, அவங்க தர்றது கிடையாது, நம்ம செலவுல போயிட்டு வரலாம் இருக்கு. போக்குவரத்து கூட சில ஊர்கள்ல கொடுப்பாங்க, சில இடத்துல தூரத்துக்கு போவோம், அந்த ஊரை கஷ்டப்பட்டு தவா பண்ணிட்டு இருப்பான், நம்ம சொல்ல போயிட்டு வந்துருவோம். அதனால இது எழுத்து பேச்ச வந்து வியாபாரமாக்குறோங்கிற மாதிரி நினைச்சீர்களே, ஆனால் அதனுடைய அந்த சொல்லுக்கு கூட மரியாதை இல்லாம, இதுல ஹராம் தான் சொல்லல, டிவியில நிகழ்ச்சி நடத்தி அதுகளை எல்லாம் வந்து அதை வந்து மார்க்கத்தை வியாபாரமாக்கல, விளம்பரதாரர்கள்ட்ட வாங்கி சம்பாதிக்க தப்புலாம் கிடையாது, ஆனால் நாம அதை செய்யல. ஏன் செய்யலன்னு கேட்டா, அதுல நம்ம கவனமா போயிட்டோம்னு சொன்னா அப்ப சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில வளர்ச்சி சொல்ல வேண்டி வந்துடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ரூபா அதுல வர ஆரம்பிச்சு வைங்களேன், ரூபா அதுல இருந்து வர ஆரம்பித்து விட்டால் நம்ம மனுஷன், நானும் மனுஷன் தானே, நம்ம அப்படி இறங்கிடுவோம், காசுக்காக வேண்டி இப்படி பிரண்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் விளம்பரம் ரொம்ப கிடைக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுவோமே, ஒரு பாட்டை கொஞ்சம் செறிவுக்குருவோமே, கொஞ்சம் நாடகத்தையும் சேர்த்துக்கிடுவோமே, இப்படி எல்லாம் நானே வேற மாதிரி மாறிடக்கூடாது. அதுக்காக வேண்டி ஹராமல ஒண்ணும் கிடையாது, இஸ்லாமிய மார்க்கு நடத்துறதோ, நோம்பு நேரம் நடத்துறதோ, சகர் நேரம் நடத்துறதோ, அதுல இருந்து வருவாய், அதெல்லாம் தப்பு கிடையாது. நாம் அதை நாமே நானே கூட செஞ்சுட்டு போயிட முடியும், நானே விளம்பரம் வாங்கி நானே நடத்த முடியாது. நாம் வந்து சொல்லக்கூடியவர்கள் வந்து நானே பிரச்சாரம் பண்ணும் பொழுது நான் அப்படி ஆயிட்டேன்னு சொன்னா நான் சொல்வதில் எனக்கு அந்த வீரியம் தான் போயிடும், நானே சைக்காலஜிக்கலா விழுந்துடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள்ல எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பேசுறது அவ்வளவுதான், யாரு கேட்டாலும் வார்த்தை சொல்ல கூப்பிட்டா பேசுவோம், அவ்வளவுதான். விளங்குதா, வேற வந்து பிஜேபி காரன ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன்னு சொல்லி பேச கூப்பிட்டாலும் பேசி வந்துடுவான், அவன்ட்டு வாங்க மாட்டேன், கருத்து போனா சேர்ந்தான். விளங்குதா, இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து ஒரு சபையில போகுதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தான். அந்த அடிப்படையில் தான் 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணினால் அது வந்து நீங்க அல்லாட்ட வந்து நிக்கிறது, அல்லாட்ட ஒரு வழக்கு இருக்கு, ஏன்னா அப்படி பேச்சுக்கள் நடக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்லிட வேண்டியது, இப்ப நம்ம இதுல எவ்வளவு நம்ம கவனமா இருக்கிறோங்கிறக்கா சொல்றேன் உங்களுக்கு, இது சொல்ல வேண்டியிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்கள் தங்களை இதை கவனிச்சுக்க வேண்டியிருக்கு. எத்தனையோ நான் வெளிநாடுகள் எல்லாம் கூப்பிடுறாங்க, நான் வெளிநாடு போக மாட்டேன்னு பாலிசி வச்சிருக்கிறேன், இலங்கைக்கு விவாதத்துக்கு மட்டும் போனோம், விவாதங்கிறது ஒரு விதிவிலக்கு. 10 வருஷமா இத்தனை நாடுகள் லண்டன்ல கூப்பிடுறாங்க, வந்து சவுதி அரேபியாவில் ஜித்தா கவர்மெண்ட் கூப்பிடுறான், நம்ம போகக்கூடாது பாலிசி, ஏன் போகக்கூடாதுன்னு நம்ம போனோம்னு சொன்னா பிஜே வந்திருக்க வசூல் பண்ணுவாங்க, ஏன் பேர சொல்லி, எனக்கு அது பிடிக்காது. வழங்குதா, எதுக்கு நம்ம அதை தவிர்க்கிறோம், போய் அவன் பயானுக்கு தான் கூப்பிடுறாங்க, போகலாம், பணம் கொஞ்சம் நிறைய பேருக்கு போவோம்,
நான் போனது என்ன செய்வாங்கன்னு கேட்டா எனக்கு வசூல் பண்ணுவாங்க. வந்துட்டார்ல சும்மா அனுப்ப முடியுமா? அவனை அதாவது தருவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? இது நல்லா பறக்கத்தா இருக்க, நல்ல நல்ல தொழிலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாசுக்கு ரெண்டு தினம் நான் போக ஆரம்பிச்சிருவேன். நான் மனுஷன் தானே, அது அந்த வாசல திறந்து விட்டானே, நான் வந்து என்னைய வந்து நான் வீணாக்கி போடுவேன். அதுக்கு பயந்து கொண்டு என்ன செய்யறதுல எந்த நாட்டுக்கும் போறது, அதையே நம்ம எதுக்கு வச்சுக்கிறோம்னு கேட்டா நம்மளை வந்து காத்துக் கொள்வதற்காக சில சில சுமைகளை நம்ம சமந்து கொடுக்கிறோம். அது மாதிரி அவர்த்தையும் ஹி பல்ல காட்டிக்கிட்டு ஒருத்தனே பத்து காசு கேட்டது கிடையாது. வணங்குதா பணக்காரர் எனக்கு கொடுங்க அதெல்லாம் அது கிடையாது. எந்த ஒரு கடை நிறுவனத்திலயும் பத்து காசு கடன் கிடையாது. என் பேருக்கு யாராலும் கூட கடன் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். என் பேருக்கு யாரும் கடன் கடை கொடுத்து போடாதீங்க, நான் கடனே வாங்க மாட்டேன். வணங்குதா என் பேரை சொல்லி எந்த கடையில வந்து கேட்டாலும் சரி கடனே கொடுத்துறாதீங்க. நான் கடன் வாங்கவே மாட்டேன், யாருக்கும் எந்த கடைக்கு நான் கடன் பட்டாலும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடையில எனக்கு கடன் எல்லாம் கிடையாது. உடனே கொடுத்து அப்ப வாங்க விட்டு பார்க்க விட்டு வேண்டாம், ஜாமான் வாங்க விட்டு பிடிச்சிருந்தா உடனே காசு கொடுத்துருவேன். அதுல எல்லாம் நம்ம வந்து எதுக்கு எல்லாம் சொல்றேன் கேட்டா இந்த மாதிரி இந்த பேச்சை வச்சுக்கிட்டு வியாபாரமாக்குற நோக்கத்தில் இது நடத்தப்படவில்லை. இது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான பித்னாக்கள் வறுமையானால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டா பெருநாள் வருகிறது. இப்ப இன்னொன்று 26 நம்ம முடிக்கிறோம்னு கேட்டா சில பேர் கேட்கற இன்னும் 4 நடத்தலாமே. 26 பிறகு 27 எல்லாம் வெளியூர் ஆளுக்கு தான் ஜாஸ்தியா இருக்குது, அப்படியே குறைஞ்சிரும். 27 என்ன ஆயிரும், பாதி பேர் ஊருக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 28 என்ன 60% போயிடும், 29 வந்து 90% ஓடி போயிடும். உள்ளூர்லவே இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அங்க தேங்குவாங்க. அது போக 26 மேலதான் ஜவுளி கடைக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, ட்ரெஸ் எடுக்க போறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு நாளைக்கு ஆளுக்கு குறைஞ்சு போயிருவாங்க. எடுக்காதவர்கள் நிறைய பேர் அப்படிலாம் நம்ம அனுபவிச்சு பார்த்துப்படுத்தான். சரி 26-27 இருந்து அது குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான். ஆமா 27 முடிச்சோம்னா 27 முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி லைலத்துல் கதரோட முடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அதையும் அதனையும் ஒரு மாற்றம் செய்யறதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு முந்தி பண்றோம். இதான் நிறுத்துறதுக்கு காரணம், வேற ஒன்றும் கிடையாது. 26 நிறுத்திக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா பெருநாள் வருது. பெருநாளைக்காக வேண்டி திடல்ல தான் தொழுவுற சுண்ணத்து இருக்கிறது. பெருநாளைக்கு தொழுவு வந்து பள்ளியில தொழுவுற சுண்ணத்து இல்ல, திடல்ல தான் தொழுவணும். திடல்ல தொழுவுறதுக்காக நம்ம பல முயற்சிகள் பண்ணும் போது திடல்ங்கிறது பீச் மெரினா பீச் இந்த மாதிரி இடங்கள் தான் திடல்ல சொல்ல முடியும். அங்க போய் நம்ம தொழுதோம் சொன்னா அது ஒரு மோதல் மாதிரி. இவருக்கு தொழுதுட்டு இருக்காங்கல்ல, ஏற்கனவே ஒருத்தவங்க தொழுதுட்டு இருக்கும் பொழுது ரெண்டு குரூப்பாக இந்த வருஷம் தொழுதார்கள் பேப்பர்ல போட்டு விடுவான் வழங்குதா. அதை வந்துகிட்டு அவங்களை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்குள்ள அப்படி அது மாதிரிலாம் காட்டணும்னு சொல்லி அதை யோசிச்சு பார்த்து சரி பீச் சரியா வராது, நம்ம என்ன பண்றது, திடல் வேணுமே அப்படின்னு பார்த்தா கடைசியில ஒண்ணு இல்லாம எக்மூர்ல ராஜ் மகால்ல மகாலுக்கு முன்னாடி திடல் இருக்கு, காலி இடம் இருக்கு, திடல் தான். அதனால திடல முழு திடல் ஆகாதது, இருந்தாலும் இல்லாததுக்கு வேற வழி இல்லைங்கிற காரணத்தினால சிராஜ் மகால்ல அந்த போன வருஷம் தொழுது நடத்தின இல்லையா அந்த திடல்ல, அதாவது அந்த முன்னாடி தெரியும்ல வந்திருக்கீங்கல்ல, அந்த முன்னாடி உள்ள திடல்ல வந்து பெருநாள் தொழுகைக்காக வேண்டி அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அது வந்து சும்மா இல்ல, அதுக்கு வந்து காசுக்கு அனைத்து தௌஹீத் ஜமாத் சார்பாக அது வந்து பணம் கொடுத்து நீங்க நிதி நன்கூட ஒண்ணுமே சேரலன்றாரு. அந்த பெருநாளைக்கு கொடுக்குற அளவு கூட அன்னைக்கு அறிவிச்ச பிறகு நன்கூட வரல. இந்த பெருநாள் திடலுக்காக வேண்டி 5000 பணம் கட்டிருக்கிறவன் இந்த 5000 அளவு கூட இந்த ரமணான்ல தௌஹீத் ஜமாத்துக்கு அறிவிச்சு வரல, இருந்தாலும் அதெல்லாம் என்ன செலவு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பெருநாள் தொழில் நடத்துறதா இருந்தா அதுக்கு 5000 கட்டினா இடம் பிடிக்க வேண்டியிருக்கு. அந்த சிட்டில அப்படிதான் எல்லாமே காசா இருக்குது. அட்வான்ஸ் முழுசு வேலையா கூடவா முழுசா 15000 கொடுத்து ஏன்னா தொழுக நடத்த வேண்டியிருக்குது. பள்ளிக்குள்ள போய் கூட சுண்ணத்து இல்ல, ஒரு சுண்ணத்து அளவுக்கு திடலாவாச்சு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அட்வான்ஸ் 5000 கொடுத்துருக்காங்க. 15000 செலவாயிருக்கு, அது கொடுத்தாச்சு சேரலாம். அதுக்கு நீங்க நன்கொடையா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம போயிரும். அந்த பொருளாளர் உட்கார்ந்துருக்காரு, கஷ்டம் இல்லாம போயிரும். அது வந்து உங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப நீங்க வந்து அந்த பெருநாள் தொழுகைக்கு வந்து பெருநாள் பிறகு இருக்கா இல்லன்னு இந்த ஆபீஸ்ல வந்து 5228066 போன் பண்ணீங்கன்னா அன்னைக்கு மகரிப்ல இருந்து ஒரு ஆளை போட்டுருவோம். 5228066 என்ற ஒரு நம்பர்ல பெருநாள் பெரிய சம்பந்தமா பாத்துட்டாங்களா இல்லையான்றது இருக்குமா இல்லையா, அதுக்காக வேண்டி அன்னைக்கு ஒரு ஆளை வந்து அதுக்கு என்ன நியமிச்சிருவோம். இன்னொரு நம்பர் சொல்லுப்பா. சரி 524 தாமுக நம்பர் 524-7824 வேலை செய்யலாம். 524-7824 நம்பர்ல நீங்க போன் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து மகரிப்ல இருந்து மகரிப்பு தொழுது அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். 3 போன் பண்ணி பிறகண்டாச்சும் கேட்கக்கூடாது, பிற பாக்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு பிறகுதான் கேட்கணும்.
மகரிப் தொழுகைக்கு வந்த பிறகு நீங்க பிறைக்கு என்ற அந்த நம்பரை நீங்க போட்டுட்டே இருக்கலாம். பிறை சம்பந்தமா கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு ஆளை நியமிச்சோம் இன்ஷா அல்லாஹ், அதை வந்து பதில் சொல்லுவாங்க. அதனால இந்த அறிவு வேற என்ன இருக்கா.